Welcome to our channel Feast with Firas. First time நீங்க விசிட் பண்றீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கிறங்க. இந்த வார குக்கு வித் கோமாளியில தலை வாழை விருந்து செய்ய சொன்னாங்க. இந்த டிஷ்ய தர்ஷன் செஞ்சு அசத்தினாரு. வெற்றிலை பூண்டு சாதம், பள்ளிப்பாளையம் சிக்கன், இளநீர் பாயாசம். வாங்க ஒன்று ஒன்றா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம், கூடவே பூண்டும் சேர்த்துக்கிறோங்க. இதை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயோட காம்பை நீக்கிட்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறோங்க. இது நம்ம விதையோட தான் குக் பண்ண போகிறோம், ஏன்னா இது ஒரு ஸ்பைஸியான டிஷ். நான் இங்கே இரும்பு சட்டியை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன சட்டியை வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறோங்க. இப்போ காஞ்ச மிளகாயை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குங்க. அரைச்ச வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. கருவேப்பிலையை நல்லா தாராளமாக சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. சிக்கனோட தேங்காய் பீசஸை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணால் அதே தன்னால் தண்ணி விட்டுரும். இப்போ சிக்கன் நல்லா வேகிற வரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது வெற்றிலை பூண்டு சாதம். முதல்ல வெத்தலையை நல்லா கழுவிட்டு காம்பை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறலாம். இந்த வெற்றிலை பூண்டு சாதம் சளிக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமே ஜீரகம் ஆயிரும். இதில் சின்ன வெங்காயத்தை பூண்டை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது சாதத்துக்கு சேர்க்க ஒரு பொடி பண்ண போகிறோம். மிளகு, சீரகம், வெந்தயம், கிராம்பு, பட்டை. இதை லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரை வறுத்தெடுத்துக்கிறோங்க. வெந்தயம் கருவிட்டா கசப்பா போயிடும். ஆறுனதும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தப்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம். கொஞ்ச நேரம் இப்போ நல்லா வதக்கிக்கிறோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு சிட்டகை உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ வெட்டி வச்ச வெத்தலையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ வெத்தலை நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம குக் பண்ண சாதத்தை சேர்த்துக்கலாம்.
இப்போ அரைச்சி வச்ச சாதப்பொடி, சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிறலாம், மனமாக இருக்கும். பூண்டு வெற்றிலை சாதம் ரெடி. அடுத்தது நம்ம இளநீர் பாயாசம் பண்ண போகிறோம். கருக்கு இல்லாமல் தேங்காயை துருவி எடுத்துக்கிறோங்க. தண்ணீர் சேர்க்காம இளநீர் சேர்த்து இதை அரைச்சிக்கிறலாம். இதில் பாலை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் இதை பாக்கெட் பாலில் செய்வாங்க, ஆனால் தேங்காய் பாலில் செஞ்சால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இளநீர் வழுக்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறலாம். பாயாசத்துக்கு நம்ம சீனி சேர்க்கலை, பனங்கற்கண்டு சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் பனங்கற்கண்டோட தண்ணியை சேர்த்து பாகம் காய்ச்சிக்கிறோங்க. கற்கண்டு கரைஞ்சதும் ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம வடிகட்டின பாகம் சேர்த்துக்கிறலாம், கூடவே இளநீர் வழுக்கையை சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால், கண்டென்ஸ்டு மில்க், இளநீர், ஏலப்பொடி, கொதி வந்ததும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்துக்கிறோங்க. வாங்க பிளேட்டிங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. Thank you for watching. அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.